வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த ஆடிப்பட்டத்திற்கான விதைகள் காம்போ பார்க்கலாம். ஆடிப்பட்டத்துக்கு நமக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் இருக்குது. 1.5 மாதம் ஒரு 2-3 நாள் ஜாஸ்தி இருக்குது, அவ்வளோதான். நம்ம அதுக்குள்ளே நமக்கு வீட்டு தோட்டம் மாடி தோட்டத்துக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி வச்சுட்டு விதைகள் விதைச்சோம் அப்படின்னா இன்னுமே கிளைமேட் வந்து நமக்கு முன்னாலேயே கொஞ்சம் செட் ஆகுது, மழை ஆரம்பிச்சு. அப்போ வந்து நமக்கு நிறைய ஈல்டு எடுக்க முடியும். இந்த வருஷம் போன வருஷம் வந்து மழை இல்லாதனால அவ்வளோவா சரியாக பண்ண முடியல. இந்த வருஷம் இன்னும் நிறைய நமக்கு வந்து ஈல்டு எடுக்க முடியும். அதனால் இந்த காம்போ வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆடிப்பட்டத்தில்ன்னு இல்லை, முன்னாலேயே நமக்கு கிளைமேட் நல்லா இருக்கும்போதே உபயோகப்படுத்தலாம். இதில் வந்து 30 வகையான விதைகள் வந்து நான் கொடுத்துருக்கேன். கீரை விதைகள், மூலிகை, காய்கறி, அந்த மாதிரி எல்லாமே கலந்து கொடுத்துருக்கேன். அதனுடைய லிஸ்ட்டும் நான் கீழே கொடுத்துருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு வந்து வீட்டு தோட்டத்துக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஆடியில் தான் விதைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை, இப்போயே விதைக்கலாம். இப்போயே விதைக்கிற மாதிரியான வெரைட்டிஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்னுமே நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, 100க்கு மேலப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதனால் சரி, ஒவ்வொன்றா நம்ம ஆடிப்பட்டம் வரக்குள்ள ஒரு 2-3 காம்போ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி வந்து நான் இந்த விதைகள்லாம் கொடுத்துருக்கேன். இதனுடைய டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பூ விதைகள்லேருந்து, ஏன்னா நமக்கு பூ இருந்தால் தான் பாலினேஷன் நடக்கும், அதனால் பூ விதைகள்லேருந்து எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த காம்போ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். பாருங்கள், கொத்தமல்லி, கீரை எல்லாமே கொடுத்துருக்கேன், முள்ளங்கி, புடலை, இது எல்லாமே, பசலக்கீரை, தர்பூசணி, இது எல்லாமே வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு. வீட்டுக்கு நம்ம தோட்டத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆடிப்பட்டத்துக்கு தான் போடணும்னு இல்லை, முன்னாலேயே கூட நம்ம உபயோகப்படுத்தலாம். இப்போ வந்து நான் விதைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு மழை ஆரம்பித்தோன்னே பொதுவாக நான் வருஷம் பூராமே விதைச்சிட்டே இருப்பேன். ஏன்னா அப்போ வந்து நமக்கு கேப் இல்லாமல் காய்கறிகள் கிடச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து வெயில் காலம் வரும்போது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், மழை காலம் வரும்போது கொஞ்சம் நிறைய கிடைக்கும். இப்போ இப்போ விதைச்சோன்னா நமக்கு மழை கண்டினியூஸாக இருந்ததுன்னா நமக்கு நல்ல விளைச்சல் எடுத்துட முடியும். இந்த காம்போ நீங்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம். இதை நம்ம கொரியரில் அனுப்பிச்சிருவோம், உங்கள் வீட்டுக்கே வந்துடும். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரொம்ப உபயோகமான விதைகள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.